அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2 காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9 தலைப்பு பாவ மனுஷன் அந்திகிறிஸ்து. பக்கம் 397 முதல் 402 வரை. வேத புரட்டலுக்கென்று தண்டனைக்குரியவரான அனைவரும் விசுவாசத்தின் நற்செயல் என்று அழைக்கப்பட்ட தீர்ப்புக்குள்ளாக்கப்பட்டனர். சபையின் அதிகாரமானது குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டவர்களை உலக பிரகார நீதிமன்றத்திடம் ஒப்படைத்த பின்பு மத குருவானவர் தன் கையில் சிலுவையை பிடித்துக் கொண்டு இரக்கத்தின் பாசாங்கில் குற்றவியல் நடுவரிடம் குற்றவாளிகளின் மீது இரக்கம் காட்டும்படி மன்றாடி வேண்டுவதோடு பலியாளர் தான் முன் சொன்னது சமய முரண்பாடு என்று கூறி அதனை கைவிடுவதன் மூலம் அவனது வாழ்க்கை இம்மையிலும் வறுமையிலும் காப்பாற்றிக் கொள்ளும்படி பலியாளிடம் வற்புறுத்துவார். குற்றவியல் நடுவர் அவர்களை பற்றிய பாங்கை நன்கு அறிந்தவர்களாகையால் தாங்கள் முன் சொன்னது சமய முரண்பாடு என்று கூறி தங்கள் விசுவாசத்தை கைவிடுபவர்களை தவிர மற்ற யாவருக்கும் இரக்கம் காட்டவும் மாட்டார். இப்படியாக குற்றவியல் நடுவர்கள் விசுவாசத்தின் பாதுகாவலர், வேத புரட்டர்களை அடியோடு கலைந்தெறிபவர் என்ற பட்டங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொண்டனர். குற்றவாளிகள் என தீர்க்கப்பட்ட வேத புரட்டர்கள் பல வர்ணங்களில் பல்வேறு விதமாக வரையறுக்கப்பட்ட நாய்கள், பாம்புகள், அக்னி ஜுவாலை, பிசாசுகள் போன்ற படங்களை கொண்ட மஞ்சள் அட்டையால் உருத்துவிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படும் இடத்திற்கு வழிநடத்தப்பட்டு கழுமரத்தில் கட்டி அக்னி ஜுவாலைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். முரண் சமய கோட்பாடுகளை ஒடுக்குவதற்கு ஏற்படுத்தப்பட்ட உயர்முறை நீதிமன்றத்தின் மற்றொரு புகழ்வாய்ந்த தளபதியான என்பவர் அந்திகிறிஸ்துவின் ஆவியின் அடையாளத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். ரோமன் கத்தோலிக்க எழுத்தாளர்கள் இவன் டாப்மேடா 10,720 பேரான ஆண் பெண்கள் உயிரோடு எரிக்கப்படுவதற்கு காரணமாய் இருந்தவன் என்று ஒத்துக்கொள்கின்றனர். முரண்சமய கோட்பாடுகளை ஒடுக்குவதற்கு ஏற்படுத்தப்பட்ட உயர்முறை மன்றத்திற்கு 3 வருட காலத்திற்கு பொது காரியதரிசியாக இருந்த லொரெண்டே என்பவர் எல்லா தஸ்தாவேஜான ஆதாரத்தையும் பார்த்துவிட்டு கிபி 1817 வெளியிட்ட அவருடைய குறிப்பில் 4 புத்தகங்களில் 1481 1808 இடைப்பட்ட வருடங்களில் இந்த பரிசுத்த அதிகார அலுவலகத்தின் கட்டளையின்படி மட்டும் குறைந்தது 31,912 பேர் உயிரோடு எரிக்கப்பட்டதோடு ஏறக்குறைய 300,000 பேர் சித்திரவதை செய்யப்பட்டு சீரழிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுள்ளது. ஐரோப்பா, ஆசியா மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு கத்தோலிக்க நாடும் தன்னுடைய முரண் சமய கோட்பாடுகளை ஒடுக்குவதற்கு என உயர்முறை நீதிமன்றத்தையும் பெற்றிருந்தது. சீர்திருத்தம், மன சுதந்திரம், விடுதலை, அரசியல் சுதந்திரம் ஆகியவற்றிற்கு ஒப்பாக இருப்பது போல காணப்படும் அந்திகிறிஸ்துவின் ஒவ்வொரு துன்புறுத்துதலின் அட்டூழியங்களையும் நாம் இங்கே தேடி கண்டுபிடிக்கப் போவதில்லை. போப்பு மார்க்கம் காலடி வைத்த ஒவ்வொரு நாட்டிலும், அதாவது ஜெர்மனி, ஹாலந்து, போலந்து, இத்தாலி, இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், அபிசினியா, இந்தியா, கியூபா, மெக்சிகோ மற்றும் சில தென் அமெரிக்க நாடுகளிலும் இந்த துன்புறுத்தலின் அட்டூழியங்கள் நீடித்தது என்று சொல்வதே போதுமானதாக இருக்கும். ஒவ்வொரு தனிப்பட்டவரின் காரியத்தையும் கிரமமாக கூற நமக்கு இடம் போதாது. அவைகள் தியாகிகளின் அநேகர் மெய்யாகவே புனிதர்களாகவும் கதாநாயகர்களாகவும் இருந்ததோடு மிக பயங்கரமான உபத்திரவங்களின் கீழ் இருந்தும் கூட போதுமான கிருபை பெற்றவர்களாக இருந்தனர் என்பதையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறித்துக் கொண்டிருக்கும் தருணத்திலும் கூட அடிக்கடி துதித்தலின் பாடலை பாடியும் மேலும் மெய்யான சபையின் உண்மையான தலையாகிய கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துபவர்களாகவும் இருந்தனர் என்பதை அவரால் முன்னுரைக்கப்பட்டபடி மெய்யான தலைமையை போன்ற அவர் நிமித்தமாக அவர்களை துன்பப்படுத்திய எதிரிகளுக்காகவும் ஜெபித்தனர் என்பதையும் நமக்கு காட்டக்கூடியதாய் இருக்கிறது. அதே காரணத்திற்காக நாமும் கூட ஆண்டவருடைய சம்பத்தாகிய சிலர் மறுக்க முடியாத உண்மையின் மீது கொண்டுள்ள விசுவாசத்தின் நிமித்தமாக அவர்கள் மீது சுமத்தப்பட்ட
அச்சந்தரும் கொடுமையையும் களைப்படைய செய்தலையும் ஆவியின் பெருந்துயர் சித்திரவதைகளையும் நாம் தனியாக குறிப்பிட்டு கூறப்போவதில்லை. இக்காரியத்தை குறித்து முற்றிலுமாக ஆராய்ந்தவர்களால் கொடுக்கப்பட்ட புள்ளி விவரப்படி கடந்த 13 நூற்றாண்டு காலங்களாக போப்பு மார்க்கமானது நேரடியாகவோ மறைமுகமாகவோ 50 மில்லியன் மக்களின் மரணத்திற்கு காரணமாய் இருந்தது என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அந்திகிறிஸ்துவினுடைய அரசியல் மற்றும் சமய ரீதியான இரு எதிரிகளுக்காக மனித மற்றும் சாத்தானின் சூழ்ச்சி திறன் மூலம் புதிய மற்றும் கொடூரமான சித்திரவதைகள் முடிந்த அளவிற்கு கண்டறிய வற்புறுத்தப்பட்டது என்று அது ஒருவேளை பாதுகாப்பாக கூறலாம். மத சம்பந்த விரோதிகளை, அதாவது வேத புரட்டர்களை 10 மடங்கு மூர்க்கமானது பின்தொடர்ந்தது. பொதுவான துன்புறுத்துதல், மரணம் ஆகிய முறைகளை தவிர மூட்டுக்களை கழற்றும் சித்திரவதை, தீயிலிடுதல், தண்ணீரில் மூழ்கடித்தல், கத்தியால் குத்துதல், பசியினால் சாகடித்தல் மற்றும் துப்பாக்கிகளினால் சுடுதல், அம்புகளினால் எய்தல், கொடுமையான இருதயங்களின் ஆழ்ந்த சிந்தனை மூலம் சரீரத்தினுடைய மிக நுண்ணிய மற்றும் மெய்யான பாகங்களில் கடும் வேதனையை தந்து உச்ச அளவில் பாதிப்பை ஏற்படுத்துதல், நாக்குகள் துண்டிக்கப்படுதல், ஈயமானது வாயில் ஊற்றப்படுதல் போன்றவை செய்யப்பட்டன. கத்தி முனைகள் பொருத்தப்பட்ட கரங்கள் அமைக்கப்பட்டதின் மூலம் பலியால் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டப்பட்டார். பழுக்க காய்ச்சப்பட்ட இறுக்கி மற்றும் குத்தூசியினால் உடலின் மென்மையான பாகங்களின் மீது குத்தப்பட்டது. கண்கள் நகமுலியால் தோண்டி எடுக்கப்பட்டது. பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பை கொண்டு விரல்களில் உள்ள நகங்கள் பிடுங்கப்பட்டது. குதிர்வான்களில் துளையிட்டு அதன் மூலம் குற்றவாளியானவன் பலியால் கட்டப்பட்டான். வேறு சிலர் கீழே பொருத்தப்பட்ட நீளமான ஈட்டியின் மீது உயரத்திலிருந்து குதிக்க வற்புறுத்தி தள்ளப்பட்ட இடத்தில் வலியால் துடிதுடித்து கொஞ்சம் கொஞ்சமாக மறித்தனர். சிலருடைய வாயை வெடிமருந்தால் நிரப்பி வெடிக்க செய்வதன் மூலம் அவர்களுடைய தலையை சுக்கு நூறாக்கினர். சிலர் பட்டறை கல்லின் மீது வைத்து கத்தியால் அடித்து நொறுக்கப்பட்டனர். சிலர் காற்றூதும் துருப்பியுடன் இணைக்கப்பட்டு வெடித்து சிதறும் வரை காற்றடித்து கொல்லப்பட்டனர். அவர்களுடைய சொந்த சரீரத்தின் சிதைக்கப்பட்ட துண்டத்தை கொண்டே அவர்களை மூச்சு திணறி மறிக்க செய்தனர். வேறு சிலர் சிறுநீரினாலும் மலக்கழிவினாலும் திணறடித்து சாகடிக்கப்பட்டனர். இப்படிப்பட்ட கொடூரமான கொடுமைகள் நிரூபிக்கப்படவில்லை என்றால் நம்பவே முடியாதவைகளைப் போலவே தோன்றும். இதனெல்லாம் எந்த அளவிற்கு மனிதனின் இருதயம் படுமோசமாக கூடும் என்பதை காட்டுவதாக இருக்கிறது. தவறான போலியான மதத்தின் சலுகைகளின் மூலம் மனிதன் நேர்மைக்கும் ஒவ்வொரு நல்லுணர்வுக்கும் எந்த அளவிற்கு குருடராய் இருக்கிறான் என்பதையும் காட்டுகிறது. 1000 வருட யுகத்தின் போது மெய்யான கிறிஸ்துவின் ஆவியும் வல்லமையும் மெய்யான தேவனுடைய ராஜ்யத்தின் சலுகைகளும் மேம்பட்டதாக இருந்தது. மனிதர்களின் எண்ணத்தையும் இருதயத்தையும் அவர்களின் கிரியை கேட்டபடி மேன்மையுற செய்வது போல அந்திகிறிஸ்துவின் ஆவியானது இப்போது இவ்வுலகத்தை தாழ்த்தி இழிவுபடுத்தி வைத்துள்ளது. அந்திகிறிஸ்துவின் வல்லமையானது மங்கு துவங்கும் போதும் மற்றும் தேவனின் வார்த்தையானது மிக சிறிய அளவில் கூட கேட்கவும் கவனிக்கவும் ஆரம்பிக்கப்படும் போது முற்போக்கான நாகரீகத்தின் மூலமாகவும் நீதி மற்றும் இரக்கம் போன்றவை அதிகரிப்பதன் மூலமாகவும் இந்த 1000 வருட யுகத்தை பற்றிய மிக சிறிய அளவுக்காவது தெளிவாக்கப்படுகிறது. மனுக்குலத்தை ஒடுக்கி ஏமாற்ற இதைவிட வேறெந்த ஒரு சாதனத்தையும் நம்மால் சிந்திக்க உண்மையாகவே இயலாது. விழுந்து போன மனிதர்களில் ஒவ்வொரு மோசமான இயல்பான குணம் மற்றும் பலவீனம் ஆகியவை அனுகூலமாக பயன்படுத்திக் கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு வெறி உணர்வின் ஆதாரமானது தூண்டப்பட்டு மேல்முறையீடு செய்யப்பட்டதோடு திருப்தி அடைந்த தீவிர எண்ணங்களுக்கு வெகுமதியும் கொடுக்கப்படுகிறது. இப்படியாக துன்மார்க்கர்கள் யாவரும் தங்களது மாயையான தெய்வ பக்தி, தன்னலம் வெறுத்தல் போன்றவைகளை வெளிப்படையாக காட்டுவதன் மூலமாகவும் மற்றும் அருள் இரக்கமானது அதனுடைய குருமட நிலையங்களில் வெளிப்படுத்தப்படுவதன் மூலமாகவும் தங்களை அதனுடைய பக்தர்களின் பட்டியலில் சேர்த்துக் கொண்டனர். ஆனால் இக்காரியம் அலைகளை ஒழுக்கமான நற்பண்புகளில் இருந்து வெளியே வெகு தொலைவிற்கு மட்டுமே வழிநடத்தியது. ஆனால் மெச்சத்தகுந்த பண்புடையவர்களோ வேறு விதமாக கட்டுப்படுத்தப்பட்டனர். ஒழுக்கக்கேடானவர்களும் மற்றும் அற்பர்களும்
அதனுடைய பகட்டுகளில் முழுமையான மனநிறைவு கண்டதோடு அதனுடைய பகட்டு சடங்காச்சாரங்களை காட்டுவதிலும் அதனுடைய சமய பரப்பு துறையிலும் சிலுவை போரிலும் வீர பெருந்தகனை உடையவர்களாக மனந்தளராத ஊக்கம் கொண்டவர்களாக காட்டுவதிலும் அதனுடைய பாவ மன்னிப்பு சலுகைகளில் வரம்பு மீறியவர்களாக காட்டுவதிலும் தன்னுடைய எதிராளிகளை ஒடுக்குவதற்கான தங்களது இடமிருந்த முயற்சிகளில் கொடூரமான குருட்டு பிடிவாத மிக்கவர்களாக காட்டுவதிலும் முழுமையாக மனநிறைவு கண்டனர். ராஜாக்களும் இளவரசர்களும் பேரரசர்களும் மக்களும் ஆகிய அனைவரும் சேர்ந்து அப்படிப்பட்ட அட்டூழியங்களை ஏன் அனுமதித்தனர் என்று அச்சத்திலும் ஆச்சரியத்திலும் நம்மை நாமே கேட்கிறோம். அவர்கள் வெகு காலத்திற்கு முன்பே எழுந்து ஏன் அந்திகிறிஸ்துவை அழிக்கவில்லை? இதற்கான பதிலை வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் 18:3 காணலாம். ஜாதிகள் அனைவரும் குடித்தனர், மதிமயங்கினர். மாயமானமான சபையால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கலவையான மதுவை குடித்ததின் மூலம் அவர்களது சுயநினைவை இழந்தனர். போப்பு மார்க்கத்தினுடைய உரிமை கொண்டாடுதலால் அவர்கள் ஏமாற்றப்பட்டனர். மேலும் உண்மையை சொன்னால் அவர்களது மதிமயக்கத்திலிருந்து அரைகுறையாக மட்டுமே அவர்கள் எழுச்சியுற்று இருக்கின்றனர். ஏனென்றால் ராஜாக்களின் பிரதிநிதிகள் போப்புவின் முன்பு எழுந்ததாலும் முன்பு கூறுவது போல உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றும் வானத்திலும் பூமியிலும் உள்ள சகலத்திலும் அதிகாரமுடைய தேவன் என்றும் கூறவில்லை என்றாலும் அவர்கள் இன்னும் போப்பு மார்க்கமானது என்றும் மெய்யான தேவராஜ்யத்தினுடைய சாத்தானின் போலியாக இருந்து வருகிறது என்ற சத்தியத்தை இன்னும் உணராதவர்களாகவே இருக்கின்றனர். அப்படிப்பட்ட மனித தன்மையற்ற வேலையை கண்டு ராஜாக்களும் போர் வீரர்களும் மனம் நொந்து கொள்ளும் போது புனித படிநிலை அமைப்பானது ஏன் அப்படி நொந்து கொள்ளவில்லை? மேலும் உலகின் பல்வேறு பாகங்களில் வேத புரட்டலான கருத்து பரவி இருப்பதற்கு சமய முரண்பாடுகளை ஒடுக்குவதற்கு ஏற்பட்ட உயர்முறை மன்றத்தின் வழக்காராய்ச்சியாளர்களின் கவனக்குறைவே காரணம் என்று அறிவித்ததோடு இதுவே தேவனுக்கு இழைக்கப்பட்ட குற்றம் என்றும் கத்தோலிக்கத்திற்கு ஏற்பட்ட காயம் என்றும் ஆவியின் பாழ்கடிப்பு என்றும் கிபி 1423 சியன்னாவின் பொது ஆலோசனை சங்கம் பிரகடனப்படுத்தியது. பிரபுக்கள் தேவ ரத்தத்தினால் தேவ கோபாக்கினையிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் வேத புரட்டமான கருத்துக்களை அடியோடு அழிக்க எச்சரிக்கப்பட்டனர். இந்த அழிவின் வேலைக்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்களுக்கும் தேவைக்கென்று ஆயுதம் கொடுத்து உதவியவர்களுக்கும் முழு நிறைவான பாவ மன்னிப்பு சலுகையானது வழங்கப்பட்டது. இந்த சட்டங்கள் ஒவ்வொரு ஓய்வு நாளின் போதும் சபைகளில் அறிவிக்கப்பட்டன. ரோமன் கத்தோலிக்க இறையியல் வல்லுநர்களும் வரலாற்று ஆசிரியரும் வேத புரட்டலின் அடக்குமுறை அட்டூழியத்தை நியாயப்படுத்தி புகழ்ந்ததோடு அல்லாமல் புனிதமற்ற காரணத்திற்காக தங்களது எழுத்தாணிகளை திறம்பட கையாண்டவர்கள் அநேகராய் இருந்தனர். எடுத்துக்காட்டாக டெலாமை என்பவர் அப்போஸ்தலரின் காலத்தில் எந்தவித கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்து பிரபுக்கள் இல்லாததினால் அப்போஸ்தலர்கள் உலக பிரகாரமான வல்லமையை உதவிக்கு அழைப்பதிலிருந்து விலகி இருந்தனர் என்று அறிவிக்கிறார். ஆங்கில சமுதாயத்திற்குரிய சட்டத்திற்கு பிளாக்ஸ்டோன் என்பவர் எழுதியது எப்படிப்பட்ட மதிப்பை பெற்றிருக்கிறதோ அதே போல புகழ்வாய்ந்த ரோமன் கத்தோலிக்க இறையியல் வல்லுநர் அறிஞர் என்பவரால் 1578 வெளியிடப்பட்ட இறையியல் நூலானது கோப்புவின் ஆதிக்கத்தை ஆதரிப்பவர்களால் விசேஷமாக அவர்களது கல்லூரிகளில் நிலையான அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. இந்த நூல் முழுவதும் துன்புறுத்துதலின் ஆவியையே சுவாசிப்பதாக இருக்கிறது. வேத புரட்டலான கருத்துக்களை ஆதரிப்பவர்களின் உடைமைகளை பறிமுதல் செய்யவும் தேசத்திலிருந்து அவர்களை நாடு கடத்தவும் சிறையில் அடைத்து வைக்கவும் மரண தண்டனை சுமத்தப்படவும் கிறிஸ்தவ முறையிலான அடக்க ஆராதனை உரிமையை பறிக்கவும் இந்நூல் தீர்ப்பளிக்கிறது. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை 402 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமீன்.